ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த இருண்ட காலகட்டங்களிலே பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளியை நான் பதிவிடும் பொழுது கிட்டத்தட்ட COVID-19னாலே 2 லட்சம் பேர் உலகத்தில் மரித்திருக்கிறார்கள். உலகமெங்கும் மரணத்திற்கு பயம் உண்டாகி மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுலே உலகம் மும்மரமாய் இருக்கிறதை பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுதுதான் முடியும், எப்பொழுதுதான் இந்த உபத்திரவங்களுக்கு முடிவு உண்டாகும் என்று சொல்லி அநேகர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே இது ஏன் உலகத்தில் வந்தது என்று சொல்லி அநேகர் கேட்கிறதையும் பார்க்கிறோம். ஏன் இது உலகத்திற்கு சம்பவித்தது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், என்னுடைய முதலாவது வீடியோவை பார்க்க நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது எப்பொழுது முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வீடியோ பதிவை கடைசி வரையிலும் பார்க்க நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சில முக்கியமான விஷயங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்ன திருமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். மறுபிறப்பு என்கிற இந்த வார்த்தையானது கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல அநேக மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்திலே பெரும்பாலானவர்களால் பின்பற்றப்படுகிற இந்து மதத்தில் கங்கைக்கு போய் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக அதில் முழுகி ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறதை நாம் கேட்கிறோம். அதே போல் புத்தர் அவர் தன்னுடைய சிறு வயதிலே ஞானம் அடையும்படிக்கு, என்லைட்மெண்ட் பெறும்படிக்கு அவர் போதி மரத்தடையிலே உட்கார்ந்தார். அங்கே அவருக்கு ஞானோதயம் கிடைத்தது. மகாவீரர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அடைந்து அவர் மகா நிர்வாணியாய் அவர் மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே மறுபிறப்பு என்பது கிறிஸ்தவத்திற்கு மாத்திரமல்ல எல்லா மதங்களிலும் நம்பப்படுகிற ஒரு விஷயமாய் இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம். இந்த மறுபிறப்பு என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் பிறக்க சொன்னார். இந்த மறுபடியும் பிறப்பது என்பது தேவனை குறித்த ஒரு ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே அவர் தன்னை பின்பற்றினவர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் நான் உபதேசித்தவர்களை சொல்லி அவர்களை எனக்கு சீஷனாக்குங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சீஷனாகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஞான ஸ்நானம் என்கிற அந்த வார்த்தையானது ஞானம் அடைந்த பிறகு எடுக்கிற ஒரு குளிப்பை குறித்து சொல்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன ஞானம்? ஞானம் என்றால் என்ன? வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. ஆகவே கடவுளை பற்றிய ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கிற அந்த காலம்தான், அவரை குறித்து அவன் நினைக்க ஆரம்பிக்கிற காலம்தான், அதை குறித்து தான் நினைத்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை அதற்காகவும் செலவழிப்பேன் என்கிற அந்த நோக்கங்களைத்தான் அவனை சீஷனாக்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது ஒவ்வொருவனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் வேதம் தனி மனிதனை குறித்து கவலைப்படுகிறது, ஒரு பெரிய குரூப்பை குறித்தல்ல. அந்த கவலையும் கடவுளுக்கு இருக்கிறது, ஆனால் ஒரு தனி மனிதன் கெட்டு போவதை கடவுள் விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடியினாலே தனி மனிதனுடைய வாழ்க்கை குறித்து கடவுள் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையினாலே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான சொந்த அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த தனி மனித கடவுளுடைய உறவானது, தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிற உறவானது என்றைக்கு மக்களுடைய
சுய நன்மைகளுக்காய் பயன்படுகிறதோ அன்றைக்கே அது மதமாய் மாறிவிடுகிறது. யோசித்து பாருங்களேன், புத்த மதத்திலே மகாயானம் ஹீனயானம் என்று சொல்லி ரெண்டு பிரிவுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்லாமிலே சன்னி பிரிவு என்று சொல்லி ஒன்று இருக்கிறதை பார்க்கிறோம், ஷியா பிரிவு என்று ஒன்று இருக்கிறதை பார்க்கிறோம். இதை யார் அதை தோற்றுவிட்டார்களோ அவர்கள் உண்டாக்கினார்களா என்றால் இல்லை. அதற்கு பிறகு அதை படித்த, அதை மாற்றங்களுக்கு உட்படுத்த விரும்புகிற மனிதன் அதை மதமாய் மாற்றிவிட்டான். ஆகினாலே எந்த மனிதனுடைய கடவுளுடைய தேடுதலும் தனி மனித கடவுளுடைய தேடுதல் மதமாகாது. அந்த தனி மனிதன் கண்டுபிடித்ததை வைத்து யார் வியாபாரம் செய்கிறார்களோ அல்லது யார் தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அது மதம் என்று சொல்லி மாறிவிடுகிறது. ஆகினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தனக்கும் அவனுக்குமான உறவை அவர் புதுப்பிக்க விரும்பினார். ஆகினாலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், சீஷனாகிறோம். நாம் அவருக்கு சீஷனாகிறோம். சீஷன் என்று சொன்னால் அவன் யார் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சீஷன் என்று சொன்னால் கற்றுக்கொள்கிறவன். எதை கற்றுக்கொள்கிறவன் அல்லது எங்கிருந்து அவன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். சீஷன் என்பவன் குருவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலே ஒருவன் குருவை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் எதற்காக அவன் குருவை பின்பற்றுகிறான், அவன் தான் குருவாய் மாற வேண்டும் என்பதற்காக குருவை பின்பற்றுகிறான். இதுதான் நடைமுறை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சீஷனாய் என்னை மாற்றிக்கொள்ள நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் சொன்னால் நான் அவரை போல மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். சரி, எங்கே போய் மாறலாம்? நீங்கள் கவனியுங்கள், இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? ஞாயிறோறும் சபைகளுக்கு போகிறார்கள். எதற்கு சபைகளுக்கு போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும், எங்களுக்கு ஒரு வேலை வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமில்லாத ஒரு ஜீவனத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக அவர்கள் சபைகளுக்கு வருகிறதாய் சொல்லுவார்கள், அவர்களுடைய தேவைகளுக்காய் வருகிறதாய் சொல்லுவார்கள். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நான் இப்படி பேச விரும்புகிறேன். ஒரு மருத்துவக் கல்லூரியிலே ஒரு பிள்ளையை நீங்கள் சேர்த்து விடுவீர்கள் என்று சொல்லி நாம் வைத்துக்கொள்வோம். அந்த பிள்ளைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியானது ஒரு பெரிய புத்தகத்தை கையில் கொடுத்து, இருதய துடிப்பை அறிந்து கொள்கிற ஸ்டெத்தாஸ்கோப்பை கையில் கொடுத்து, ஒரு கோட்டை மாட்டிவிட்டு அவர்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி டாக்டர் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை வைத்து அந்த புத்தகத்தை வைத்திருக்கிற அந்த பிள்ளை டாக்டர் ஆகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? டாக்டர் ஆவதற்காகத்தான் நீங்கள் அந்த பிள்ளையை அங்கே சேர்த்திருக்கிறீர்கள். அப்படித்தான் சபைக்கு ஒரு சீஷன் வருகிறான் என்று சொன்னால் எதற்காக வருகிறான்? ஸ்டெத்தாஸ்கோப்பை போல ஒரு காரை வாங்கிக் கொள்வதற்கு வருகிறானா, இல்லை ஒரு நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறதுக்கு வருகிறானா, அல்லது எதற்காக வருகிறான் என்று சொல்லி என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? ஏன் நாம் சபையில் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்திருக்கிறோமா? வேதம் சபையை குறித்து என்ன சொல்லுகிறது? சபை கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லி சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகத்திலே 4:12 அந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நீங்கள் கவனித்து பாருங்கள், தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் சபை, அதில் நாம் இணைக்கப்படுகிறோம். அப்போது நம்ம யாராய் மாறுகிறோம்? இந்த சீஷனை யாராய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது. இங்கே எதற்காக நாம் வந்திருக்கிறோம்? சபைகள் இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கிறது, சபைகளிலே ஆராதனைகள் இல்லை. நீங்கள் என்ன காரியத்திற்காக இந்த சபைகளிலே உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகர் இங்கே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இம்மைக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்திலே மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சீஷன் எப்படியாகிலும் குருவாய் மாற வேண்டும். அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 மிஞ்சின எவனும் குருவை போல இருப்பான். சீஷனாய் வந்தவன் யாரை போல மாற வேண்டுமாம்? குருவை போல மாற வேண்டும். அப்போ நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்பதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஆணித்தரமான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இதை விட்டு கிறிஸ்துவ சபையானது எவ்வளவோ தூரம் போய்விட்டது. இன்றைக்கும் கார்ப்பரேட் சாமியார்கள் மற்ற மதங்களிலே இருக்கிறதை போலவே
கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது நான் பார்க்கிறோம். எப்படியாய் தங்களுடைய பிஸ்னஸை பெருக்கலாம், எப்படியாய் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உலகம் எங்கிலும் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கார்பரேட் சாமியார்கள் கிறிஸ்தவத்திலும் உண்டு தானே அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடவுளை தேடுகிற பிள்ளைகள் இந்த காலத்திலும் மிச்சம் இருக்கிறார்கள். இந்த காலத்திலும் கடவுளை தேடுகிற பக்திமான்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆகினாலே நாம் அவராக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நடைமுறையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நடைமுறைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷன் என்றைக்கும் குருவை தனக்கு முன்பதாக வைத்து அவரை போல மாற விருப்பமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாய் நான் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று யோவானின் புஸ்தகம் 3:2 இவ்விதமாய் சொல்லுகிறது, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நாம் அறியவில்லை, ஆகிலும் அவர் வரும்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்போம் என்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்கே ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை நாம் காணப்போகிறோம். அவர் வரும்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிக்கப் போகிறோமாம். அப்படி என்றால் நாம் என்னவாய் மாறியிருப்போம்? நாம் குருவாய் மாறியிருப்போம், அவரை போல மாறியிருப்போம், நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரமாய் இருக்கிற சபையானது தலையோடு சேரும்பொழுது அது அவராகத்தானே மாறிப்போக முடியும். அவருக்கு ஓடுகிற அந்த தலைக்கு ஓடுகிற ரத்தம் தானே சரீரத்துக்கும் ஓட வேண்டும். சரீரம் வேறு தலை வேறுன்னு சொல்லி இருக்க முடியாதே. ஆகினாலே இந்த சரீரம் அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் யாராக இருக்கிறோம்? அவராக இருக்கிறோம் என்று தானே பொருளாகிறது. ஆகினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளுக்கு வரும்பொழுதோ அல்லது கடவுளை தேடும் பொழுதோ வெறும் ஸ்டெத்தாஸ்கோப்பை மட்டும் வாங்கி போகிற மருத்துவராய் அல்ல, புஸ்தகத்தை மட்டும் வாங்கி போகிற மருத்துவராய் அல்ல, வேதாகமத்தை மட்டும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைத்து விட்டால் ஆசீர்வாதம் வருமா? இல்லை, நாம் அதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே நாம் அவராக மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இன்னமும் மறுபடியும் மறுபடியும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி நம்முடைய சரீரத்திற்காக கவலைப்படுகிறதை தேவன் விரும்பவில்லை. கடைசியாக, எப்பொழுதுதான் இந்த கோவிட் முடியும் என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, பிரசங்கிகளின் புஸ்தகம் 3:4 இப்படி சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டென்றால் நகைக்க ஒரு காலம் உண்டு. அதே பகுதியிலே மேல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, கொல்ல ஒரு காலம் என்றால் குணமாக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த உபத்திரவங்களுக்கும் நிச்சயமாகவே தேவனுடைய கரத்திலே முடிவு இருக்கிறது. எதுவும் நிரந்தரமானது அல்ல. நாம் இந்த காலங்களிலே உறுதியாய் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், எத்தனை பேர் மரிக்கிறார்கள், 2,000,000 பேர் மரித்து விட்டார்கள், அதை நாம் பார்க்க அல்ல. எத்தனையோ பேர் அவைகளின் ஊடாக கடந்து போய் அவைகளை ஜெயித்து அவைகளை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வெளியே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் போராட்டம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேரளாவிலே ஒரு நர்ஸ் இந்த கொரோனா வியாதியை குணப்படுத்துகிற அந்த தீவிர கண்காணிப்பின் பிரிவிலே இருந்து கொரோனா தொற்றை பெற்றுக்கொண்ட பிறகு வீட்டுக்கு போகும்போது, நான் மறுபடியும் வருவேன், அதோடு கூட என்னுடைய யுத்தத்தை தொடருவேன், நான் சுகமாகி நான் மறுபடியும் என்னுடைய சர்வீஸை தொடருவேன் என்று சொல்லி அதே போலவே வந்ததை நாம் டிவியில் தொலைக்காட்சியில் நாம் பார்த்துருப்போம். நமக்கு எங்கே போனது அந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, இந்த சிங்கத்தையும் கரடியும் கொள்ளுவதற்கு எனக்கு பலன் கொடுத்த கர்த்தர் இதையும் இவனையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று கோலியாத்தை பார்த்து சொன்ன தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.